ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங் அண்ட் குக். அது என்ன சிங் அண்ட் குக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாருக்குமே பாடுறது ரொம்பவே பிடிக்குங்க. அதுலேயும் குக் பண்ணிகிட்டே பாடுறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் வந்து பீட்ரூட் ஹல்வா. அந்த பீட்ரூட் ஹல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட். பீட்ரூட் நமக்கு தெரியும், இது ரொம்பவே நியூட்ரிஷியஸான வெஜிடபிள். ஃபைபர், பொட்டாசியம், மெக்னீஷியம், அதோட ஹெல்த் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இதை டெய்லி நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் கப் சுகர், அப்புறம் ஒரு கப் நல்லா திக் பாயில்டு மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு கப் பீட்ரூட்னா ஒரு கப் மில்க், கீ, கேஷ்யூஸ், அப்புறம் கொஞ்சம் சால்ட். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பீட்ரூட்டை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட், ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு அந்த பால் அதில் ஊற்றிடுங்க. ஸோ பீட்ரூட் இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு பாலை ஊற்றிட்டு அந்த லிட்டு போட்டுட்டு வெயிட்டு போட்டுட்டு மூணு விசில் வரைக்கும் விடுங்க. டைம் பீயிங் நம்ம கேஷ்யூஸை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த குக்கரில் இந்த மிக்சரை இப்போ பேனில் போட்டுடலாங்க. ஸோ இந்த பேனில் இந்த மிக்சரை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் ஹாஃப் கப் நமக்கு போதுமாக இருக்கும், ஏன்னா பீட்ரூட்டே கொஞ்சம் ஸ்வீட்டான வெஜிடபிள் தான். ஸோ சுகரை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. சுகர் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ எல்லாம் ஆட் ஆகிட்டு தண்ணி விட்டுட்டு திருப்பியும் நல்லா உங்களுக்கு வந்து கெட்டியான மிக்சராக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் அதை நல்லா கிளறி விடுங்க. நீற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது, இதுதான் காதலின்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் செந்தி விட்டதா, சொல் மனமே. கடவுள் இல்லை என்றே தாயை காணும் வரை, கனவு இல்லை என்றே ஆசை தோன்றும் வரை, காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை பாடும் வரை, கவிதை வரையின் சுவை அர்த்தம் புரியும் வரை, கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை, காதல் சுவை ஒன்றுதானே காற்று வீசும் வரை. நீற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த லிட் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீதி வாட்டர் எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணது போக 2-3 ஸ்பூன்ஸ் கீ இருக்குது, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ, சுகர் ரெண்டுமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுங்க. ஸோ இட்ஸ் எ வெரி ஹெல்தி டிஷ் ஆக்சுவலி. இப்போது நல்லா கலந்து விடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக் பிளாக்ஸ் ஆஃப் பீட்ரூட் கூட இருக்குது. நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக போட்டிருக்கேன், ஏன்னா அது சாப்பிட்ட க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கிரேட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் பீசஸாகவும் போட்டுக்கோங்க. அண்ட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கல் பீட்ரூட் ஹல்வா கன்சிஸ்டன்சி வராது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும் பீட்ரூட் எப்போவுமே. நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். நல்லா அடுப்பை ரைஸ் பண்ணிடுங்க. ரைஸ் பண்ணி ஃபைனலாக நல்லா ஒரு ஸ்டியர் கொடுத்துட்டு கடைசியாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டிங்கன்னா நம்ம டிஷ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதாங்க, பீட்ரூட் ஹல்வா இஸ் வெரி ஈஸி. அண்ட் மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ டெஃபினட்டாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக பாடிட்டே சமைங்க. யூ வில் ஃபீல் வெரி மச் ரிலாக்ஸ்.